ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கௌஷி சமையல். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் 5:30 எழுந்திரிச்சாச்சு. இப்போ வந்து இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி வந்து நான் என்னென்ன வேலையெல்லாம் செய்கிறேன் அப்படிங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி கௌஷி சமையல் புதுசாக பார்க்குறீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா காலையில் 5:30 நல்லா இருட்டாகவே இருக்குது. இப்போ எந்திரிச்சு வாசல் தெளிக்கலாம் அப்படின்னு வெளியே வந்து பார்த்தா நல்ல மழை, காலையிலே நல்ல சோன்னு மழை பெஞ்சிட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, அதனால் வந்து அடுப்பெல்லாம் சுத்தமாக தொடச்சிட்டு தான் நான் வந்து சமையல் செய்வேன். இப்போ வந்து அடுப்பெல்லாம் சுத்தமாக தொடச்சிடலாம். ஆல்ரெடி வந்து நான் எல்லாமே கொஞ்சம் க்ளீன் பண்ணியாச்சு. இருந்தாலும் இப்போ கொஞ்சம் லைட்டை தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து சமையல் வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு தொடச்சிட்ருக்குறேன். லைட்டை கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விட்டு அப்படியே துணி போட்டு சுத்தமாக தொடச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பளிச்சுன்னாயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வெள்ளிக்கிழமை தீபம் ஏற்றி சாமி கும்பிட்றேன் அப்படின்னா வியாழக்கிழமை நைட்டே வந்து இந்த சொம்பு, தீபம் ஏற்றுற விளக்கு, இது எல்லாமே வந்து நான் விளக்கி வச்சுருவேன். இன்னத்துக்கு நான் விளக்க முடியல, அதனால் வந்து இன்றைக்கி காலையில் நேரமாகவே எழுந்திரிச்சு இதெல்லாம் விளக்கி எடுத்து கமுத்தி வச்சிடலாம், தண்ணியெல்லாம் வடிட்டோம் அப்படின்ட்டு இப்போ நான் விளக்கிட்டுருக்குறேன். கொஞ்சமாக புளி போட்டுட்டு இந்த பித்தளை சொம்புக்கெல்லாம் கொஞ்சம் விளக்கணுன்னா நல்லாயிருக்கும். சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவ்யம் தெய்வமாந்திகம் உத்திஷ்டோத்திஷ்ட கோவிந்த உத்திஷ்ட கருடத்வஜ உத்திஷ்ட கமலா காந்தாத்ரை. பாத்தீங்கன்னா சாப்பாடு வச்சு விட்டேன். அடுத்தது பருப்பு வேக போட்டேன். நான் குக்கர்ல வேக போடல, இந்த நான் பாத்திரத்திலயும் வேக வச்சாச்சு. அடுத்து புளி ரசத்துக்கு வந்து புளி கரைக்கணும். தக்காளி வேக போட்டாச்சு, ஆறிடுச்சு. இப்போ கரைச்சிட்டு ரசம் தாளிச்சு விட்டு சாம்பார் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து சேனைக்கிழங்கு தான் நீ செய்ய போகிறேன் பொரியல். இப்போ ஒன்றுன்னா பார்க்கலாம்.
பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் ஊற்றிட்டேன், கடுவு புரிஞ்சிருச்சு. அடுத்து வந்து பூண்டு கொஞ்சம் தட்டி போட்டுக்கிறேன். பருப்பு வேகிறப்ப நான் பூண்டு போடலை, அதனால் வந்து எண்ணெய்க்குள்ளே கொஞ்சம் தட்டி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் ரெண்டு வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, இப்போ அது வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு தக்காளி, நல்லா பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிற தக்காளியை, கொஞ்சமாக மஞ்சள் தூள், காரத்துக்கு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன், சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன், அவ்வளோதான். இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் முருங்கைக்காய் சேர்த்துக்கிறேன். தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா காய் சேர்த்துக்கிறேன், முருங்கைக்காயை. முருங்கைக்காய் சேர்த்துட்டு நல்லா ரெண்டு கலர் கலரிக்கலாம். அதனால் இப்போ பருப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது குழம்புக்கு வந்து நான் புளியெல்லாம் எதுவும் ஊற்றலை. ஏன்னா வந்து ஒரே ஒரு முருங்கைக்காய் தான் போட்டிருக்கேன். தக்காளி வந்து கொஞ்சம் பெரிய தக்காளி, ரெண்டு தக்காளி போட்டதுனால புளி எதுவும் ஊற்றலை. கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்ல முருங்கைக்காய் வந்தோடனே நம்ம வந்து ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதாங்க. நல்லா கொதிச்சு வந்தோடனே கொத்தமல்லி போட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சாம்பார் ரெடி. சேனக்கிழங்கு போடுறதுக்கு இப்போ தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி சூடாகட்டும், சேனக்கிழங்கு போட்டு வேக வச்சுட்டு தாளிக்கிறதா நான். இப்போ நல்லா வேகட்டும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த அடுப்பில் சாம்பார் நல்லா கொதிச்சிட்ருக்குது. இன்னொரு 2 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும், ரெடி ஆயிரும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து சேனக்கிழங்கு தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு நான் ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்துருக்குறேன். கொஞ்சமாக கடலைப்பருப்பு, கொஞ்சமாக உளுந்து சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரியட்டும். இதுக்குமே நான் கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு, கருவேப்பிலை, அடுத்தது கொஞ்சம் காஞ்ச மிளகாய், அப்புறம் வெங்காயம், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம். அடுத்து கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துக்கிறேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக காரத்துக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு அப்புறம் வந்து நம்ம காயை சேர்த்து கலந்துக்கலாம். காயை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்குங்க. அப்புறமா கொஞ்சமாக தேங்காய் திருவி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான ஒரு பொரியல் ரெடி. சேனக்கிழங்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
அவ்வளோதாங்க. இப்போ சமையல் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பார், இது ரசம், இது பொரியல். இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் வந்து சாப்பிட வேண்டியதுதான். இப்போ அடுத்து சாமி கும்பிடலாம் அப்படின்னு வந்தேன். இப்போ வந்து ஜன்னலை ஓப்பன் பண்ணி பார்த்தா அப்படி பச்சை பசேர்னு அழகாக தெரிஞ்சுது. அதனால தான் இது வீடியோ எடுத்தேன். அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து ஒரு ரெண்டு மூணு குருவி விளையாடிட்டு இருந்துச்சு. அது உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. அது அழகாக இருந்துச்சு, அதனால தான் இந்த வீடியோ எடுத்தேன் நான். அப்படியே பார்க்குறதுக்கே கண்ணு குளிர்ச்சியாக இருந்தது. இப்போ பாருங்க, இப்போ சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் என்ன செஞ்சேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து சாமி கும்பிட்டாச்சு, சமையல் வேலையை முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நான் சாப்பிட்டுட்டு அடுத்தது நான் வேலை கிளம்ப வேண்டியதான். இப்போ நான் என்னென்ன செஞ்சேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். சாதம், சாம்பார், ரசம், அடுத்து பொரியல். சூப்பரான சாப்பாடு ரெடிங்க. வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. எனக்கும் சாப்பாடு போட்டு எடுத்து வச்சிட்டேன். இப்போ ஃபுல்லாக எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் வேலைக்கு கிளம்ப போகிறேன். எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இப்போ வந்து சாப்பிட்டுட்டு மற்ற எல்லா வேலையுமே முடிச்சாச்சு. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாருங்கள், இன்றைக்கி நான் வெள்ளிக்கிழமை என்னென்ன வேலை செஞ்சேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.